ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். 2030 அதாவது 2030 நோவா அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து டைம் ட்ராவல் பண்ணி நான் 2017 வந்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து போன வருஷம் அபெக்ஸ் டிவி அப்படிங்கிற ஒரு சேனலோட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அவங்க அதை சொன்னதுலேருந்து வந்து அந்த நியூஸ் வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இன்டர்நெட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைம் ட்ராவலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து ரெண்டு விதமாக பிரிஞ்சிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்துகிட்ட நோவா அப்படிங்கிறவங்க சொல்கிறது வந்து உண்மை அப்படின்னு சொல்கிறவங்களும், இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து நோவா அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பொய் அப்படிங்கிறத சொல்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம நோவா வந்து இப்படி வந்திருக்காங்கன்னு சொன்னோம்னா ஆப்வியஸான சில கேள்விகள் இருக்கு. நோவா வந்து ஃபியூச்சரை பத்தி என்ன சொல்லிருக்காங்க, 2030 என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னு 8 பிரெடிக்ஷன்ஸ் வந்து நான் உங்ககிட்ட இந்த வீடியோல சொல்ல போறேன். அதை சொல்றதுக்கு முன்னாடி நோவா அப்படிங்கிறவங்க யாரு அண்ட் இவங்க எப்படி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னு சில விஷயங்களை நம்ம முதல்ல பார்ப்போம். ஸோ நோவா அப்படிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அபெக்ஸ் டிவி அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு வந்து இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாங்க. அதுல வந்து இவங்க 2030 இருந்து நான் வந்த ஒருத்தன் அப்படிங்கறத வந்து கிளைம் பண்றாங்க. இவங்க கிளைம் பண்ணது வந்து முதல் வீடியோ வந்து போஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய பேர் வைரல் ஆகுது. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நோவாவோட முகத்தை வந்து அந்த இன்டர்வியூல மறைச்சு வச்சிருந்தாங்க. ஸோ நோவாவோட முகத்தை நம்ம யாருமே பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து நோவாவோட வாய்ஸ் இருக்குல்ல, அவங்க பேசுற ஒவ்வொருக்கும் பதில் சொல்ற வாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து மாஸ்டர் பண்ண வாய்ஸா இருந்துச்சு. அதாவது இப்போ நான் பேசுறேன்னு என் வாய்ஸ், ஆனா அவங்களோட வாய்ஸ்ல வந்து அந்த அதுல வந்து ஒரு கம்ப்யூட்டர் டோன் வந்து ஆட் பண்ணி ஒரிஜினல் வாய்ஸ் வெளியே வராம இருந்துச்சு. ஸோ இது எல்லாருமே இருந்துகிட்டே உண்மையிலே டைம் டிராவல்னா ஏன் இதெல்லாம் வெளியே காமிக்க பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நோவா பதில் சொன்னது, நான் வந்து 2030 இருந்து இங்க பின்னாடி வந்திருக்கிறது வந்து சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். 2030 வந்து அவங்க வந்து அலோவ் பண்ணல, பாஸ்ட்டுக்கு போய் வந்து நம்மளோட ஐடென்டிட்டி வந்து வெளியே ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க வந்து ட்ராப் ஆனதுனால நான் இங்க வந்து சிக்கிக்கிட்டேன், என்னால திரும்பி போக முடியல, அதனால என்னோட ஐடென்டிட்டியை நான் வெளியே சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். அதே நேரத்தில் ஃபியூச்சர்ல நிறைய பிரச்சனைகள் நடக்க போகுது, அதை வார்ன் பண்றதுக்காகவும் நான் என்னோட ஐடென்டிட்டியை சொல்றேன். நான் யாரு, என்னோட பேர் என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் ஐடென்டிஃபை பண்ணி வெளியே சொன்னேன்னா எனக்கு உயிருக்கே ஆபத்து, என்னை வந்து சாகடிக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்கிறதுனால அதை சொல்லல அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே வந்து அகைன் ரெண்டு விதமான இன்டர்நெட்ல ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தங்க கிட்ட ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, இன்னொருத்தங்க நம்புறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால அபெக்ஸ் டிவி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு லை டிடெக்டர் டெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. லை டிடெக்டர் டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க பொய் சொல்றப்போ அவங்க போய் சொல்றாங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சு சொல்ற ஒரு டெஸ்ட் வந்து அவங்களுக்கு நடத்தினாங்க. அந்த டெஸ்ட்ல வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி இன்னொரு இன்டர்வியூ ரிலீஸ் பண்ணாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இவங்க சொல்றது வந்து ஒரு உண்மை ட்ரூ அப்படிங்கிற மாதிரி வந்து ஆன்சர் வந்துருந்துச்சு. ஆனா இதுக்கும் வந்து ரெண்டு விதமான கமெண்ட்ஸ் இருக்கு. இவங்க வச்சிருக்கிறது வந்து லைட் டிடெக்டரே கிடையாது, இவங்களே சும்மா சொல்றாங்க இல்ல ஏமாத்துறாங்க அப்படிங்கறதும் இருக்கு. இன்னொரு இது வந்து இல்ல நாங்க இவங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ நம்ம வந்து இப்போ இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். இந்த ப்ரெடிக்ஷன்ஸ், ஃபியூச்சரை பத்தின ப்ரெடிக்ஷன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இவங்க சொல்லியிருக்கிறது வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து அகைன் வந்து அமெரிக்காவோட பிரசிடென்ட்டா ரீஎலெக்ட் பண்ணப்படுவார் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு சிக்னிபிகண்டான ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அடுத்த கொஞ்சம் வருஷத்துல எலெக்ஷன் வரும், அப்போ வந்து இவங்க சொல்றது உண்மையா இல்லையா நம்ம எல்லாருமே கண்டுபிடிச்சிடலாம். இவங்க சொல்றது என்னன்னா, 2030 வந்திருக்கேன், எனக்கு வந்து தெரியும் ஆல்ரெடி வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆவாரு, ரெண்டாவது முறை அவர் தான் அமெரிக்காவுக்கும் பிரசிடென்ட் ஆவாரு அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கூகுள் கிளாசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருமே வந்து இந்த கண்ணாடி வந்து நிறைய பேர் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டா? இப்ப எப்படி போன்ல எல்லாருமே எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கோம், அது எல்லாமே வந்து போன்ல இருந்து வேரபிள் டிவைஸ் ஒரு கண்ணாடியா மாறிடும். கண்ணாடியில தான் வந்து எல்லாருமே வந்து ஒரு போன் பேசுறதா இருக்கட்டும், அங்கிருந்து ஒரு மைக் வந்து நம்ம டைரக்டா போன் பேசிப்போம், கண்ணு முன்னாடியே வந்து வீடியோ பிளே ஆகும், கண்ணாடிக்குள்ளேயே பிளே ஆகும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அதுதான் ஃபியூச்சர் ஆஃப் இது, போனோட போனா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதை வந்து கொண்டு வர கம்பெனி வந்து கூகுளா இருக்கும் அப்படிங்கறதையும் அவங்க சொல்றாங்க. இதுதான் ரெண்டாவது ப்ரெடிக்ஷன். மூணாவது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இவங்க சொல்றது வந்து டைம் டிராவல் பண்றதுக்கு வந்து நான் ஒரு சிப்பை என் உடம்புக்குள்ள வச்சிருக்கேன், அதுதான் வந்து என்னை வந்து டைம் டிராவல் பண்ண ஹெல்ப் பண்ணுது, ஃபியூச்சர்ல இதை வச்சுதான் டைம் டிராவல் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு தேவையான சிப் வந்து என் கையில இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதே அபெக்ஸ் டிவில வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாக்குறாங்க, எக்ஸ்ரேல வந்து இவங்களோட கைக்குள்ள ஒரு சிப் இருக்குது அப்படிங்கறதையும் பாக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு RFID சிப் மாதிரி இருக்கு, பட் இதுக்கும் வந்து டைம் டிராவலுக்கும் என்ன சம்பந்தம் தெரியல, பட் அவங்க தான் சொல்றாங்க இதை வச்சுதான் டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்தது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நாலாவது ப்ரெடிக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2028 அதாவது 2028 வந்து ஏலியன்ஸ் வந்து உலகத்துக்குள்ள வந்துருவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஏலியன்ஸ் வில் இன்வேட் அர்த் அப்படின்னு சொல்றாங்க. பட் பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது, அவங்களும் அவங்க கூட வந்து கான்டாக்ட் நம்ம கூட இருந்து அவங்களும் உலகத்துக்குள்ள வருவாங்க. இப்ப எப்படி வந்து இந்தியாவுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஒயிட்ஸ் சுத்திட்டு இருக்காங்க, அந்த மாதிரி உலகத்துல மேசிவ் லெவல பாத்தீங்கன்னா 2028 வந்து ஏலியன்ஸும் மக்களுக்குள்ள புகுற ஆரம்பிப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்தது அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரெடிக்ஷனா இருக்கு. 2030 அதாவது 2030 வந்து யோலாண்டா ரெனிகிங் அப்படிங்கிறவங்க தான் வந்து அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆவாங்கிறத வந்து இப்போ இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யோலாண்டா ரெனிகிங் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ட்டின் லூத்தர் கிங் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அமெரிக்கா இப்ப எப்படி இந்தியாவுக்கு வந்து ஒரு மகாத்மா காந்தி இருக்காங்களோ, அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மார்ட்டின் லூத்தர் கிங். அவரோட பேத்தி தான் வந்து யோலாண்டா ரெனிகிங். இவங்க வந்து ஆனா 2008 தான் பிறந்தாங்க. இவங்களோட வயசு இப்போ
வந்து 10 வயசு தான் ஆகுது. ஆனா இவங்க எப்படி வந்து 2030 பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 22 வயசு ஆயிருக்கும். அதுக்குள்ள இவங்க எப்படி பிரசிடென்ட் ஆகலாம்? அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகிறதுக்கான பேசிக் ரெக்யர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 35 வயசு ஆயிருக்கணும். சோ இந்த வயசுல வந்து எப்படி பிரசிடென்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாரும் கேட்டப்போ சொன்னாங்க. நோவா வந்து ரிப்ளை பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து அந்த டைம் வரப்ப வந்து அப்ப வந்து சட்டத்தை மாத்துவாங்க, யங்கர் பீப்புளுமே வந்து அமெரிக்கால வந்து பிரசிடென்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட் வரும். அப்போ வந்து சட்டத்தை மாத்தினதுக்கு அப்புறம் வரப்போற முதல் யங் பிரசிடென்ட் யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 35 வயசுக்கு கீழே இருக்க பிரசிடென்ட்டும் யொலாண்டா ரெனிகிங்கா தான் இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யொலாண்டா ரெனிகிங்க இப்ப 10 வயசு தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ளேயே வந்து இந்த குழந்தை இருந்துகிட்டு அமெரிக்கால நிறைய வந்து இந்த இந்த ஒரு மக்களோட போராட்டங்களை வந்து ஒரு 10 வயசு குழந்தை எடுத்து நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அதாவது வந்து இனத்தெல்லாம் வந்து பிரிச்சு பார்க்க கூடாதுங்கிறது வந்து ஒரு 10 வயசு குழந்தை இப்பவுமே வந்து அரசியல் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆறாவது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 3 அப்படிங்கறதும் வந்து நடக்க போகுது அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த வேர்ல்டு வார் 3க்கு காரணமா இருக்க போறது யாரு பாத்தீங்கன்னா, நார்த் கொரியா அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சோ நார்த் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பிரச்சனை, சாரி நார்த் கொரியாவுக்கும் அமெரிக்கா அப்புறம் வந்து ஜப்பான் இவங்க எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து ஒரு வேர்ல்டு வார் நடத்தப்படும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இவங்க சேர்ந்து சண்டை போட்டுப்பாங்களா இல்ல ஆப்போசிட்ல சண்டை போட்டுப்பாங்களாங்கிறத அவங்க சொல்லல, பட் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏழாவது ப்ரெடிக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கார்ஸ் ஆட்டோமொபைல் அப்படிங்கறது வந்து கம்ப்ளீட்டா வந்து பறக்கிறதா யூஸ் பண்ணிருப்பாங்க. கார் வந்து ரோட்ல போறதா இருக்குது, ஃபியூச்சர்ல எல்லாருமே பறக்கிற கார் யூஸ் பண்றது வந்து நார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் ஏத்த மாதிரி இப்ப ஊபர் பாத்தீங்கன்னா வந்து ஏர் டாக்ஸி லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி நிறைய பறக்கிற கார்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து இப்போதைக்கு இனோவேஷன் போயிட்டு இருக்கு, நிறைய இடத்துல வந்து இப்ப ட்ரையல் ரன்னாவும் போயிட்டு இருக்கு. இது வந்து இவங்க ப்ரெடிக் பண்ணாலும் பண்ணலனாலும் இது நடக்க போகுதுங்கிறது நான் கூட உங்களுக்கு அஷ்யூர்டா சொல்றேன். எட்டாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைம் டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 2003 வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு பிரைவேட் கம்பெனிஸ்னால, அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட இருந்துச்சு. ஆனா அதை வந்து பப்ளிக்கு கொண்டு வந்தது வந்து 2028 தான் வந்து அது வெளியே வந்து சொன்னாங்க. அது வரைக்கும் கவர்மெண்ட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே பேசிட்டு இருந்தாங்களே தவிர 2028 தான் வந்து டைம் டிராவல் அப்படிங்கிறது வந்து சாதாரண மக்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நோவா கிளைம் பண்றாங்க. அண்ட் அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நோவா அப்படிங்கிறது தன்னோட பேர் இல்ல அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்றாங்க. நோவாங்கிறது வந்து தனக்கு வச்சுக்கிட்ட புனை பெயர், அதாவது வந்து பெண்ணை மாதிரி என ஐடென்டிஃபை பண்ணிட அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிட்ட ஒரு பேரு. இதெல்லாம் போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அவங்களை பத்தி அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அவங்களோட வயசு 50 சொல்றாங்க. ஆனா பாக்குறதுக்கு வந்து ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்காங்க. அந்த வீடியோ இந்த போட்டோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கனாலே தெரியும், பாக்குறது வந்து ஒரு ரொம்ப யங்ஸ்டர் மாதிரி இருக்காங்க. சோ எப்படி வந்து இவங்களுக்கு 50 வயசு ஆச்சு அப்படின்னு கேக்குறப்போ, இவங்களுக்கு வந்து 25 வயசு ஆகுறப்போ ஏஜ் ஆகுற ஒரு மெடிசன் வந்து ஆன்டி ஏஜிங் மெடிசன் ஒன்று எடுத்துட்டேன். சோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அப்படியே 25 வயசுலயே நான் நிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நான் வயசாகல அப்படின்னு ஒரு பிசாரான ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல, பட் இதுதான் அவங்க கிளைம் பண்றாங்க. வெல் இதெல்லாம் அவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பயங்கரமான வைரலான ஒரு நியூஸா இது இருக்கு. எல்லாருமே இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. உலகத்துல ஒவ்வொரு இடத்துல வந்து இந்த நியூஸ் அப்பப்போ பாப் ஆயிட்டே இருக்கு. இதெல்லாம் சொன்னாலும் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க என்ன ஒரு விஷயம் வந்து ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிறத இவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்கிறத நான் உனக்கு கேட்பேன். அதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, டைம் டிராவல பத்தின ஒரு சின்ன பிரச்சனை சொல்றேன். டைம் டிராவல் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் டிராவலோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, கால மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சினாரியோ நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. நீங்க எங்க இருக்கீங்க, நான் வந்து சொல்றத வந்து இமேஜின் பண்ணி பாத்துக்கோங்க. நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு டைம் மெஷின் கண்டுபிடிக்கிறீங்க. நீங்க டைம் மெஷின் கண்டுபிடிச்சு நீங்க பாஸ்டுக்கு போறீங்க, உங்களோட கடந்த காலத்துக்கு போகிறீங்க. நீங்க வந்து உங்களோட கடந்த காலம் இல்ல, உலகத்தோட கடந்த காலத்துக்கு போறீங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு 100 வருஷம் பின்னாடி போறீங்க. ஓகேவா, 100 வருஷம் பின்னாடி போறப்போ உங்க தாத்தா வந்து பிறக்கிறாங்க. உங்க தாத்தா வந்து நீங்க கொண்டுறீங்க. ஓகேவா, யூ கில் யுவர் கிராண்ட் ஃபாதர். நீங்க டைம் டிராவல் பண்ணி யோசிச்சு பாருங்க. இப்போ டைம் டிராவல் பண்ணி நீங்க கடந்த காலத்துக்கு போய் உங்க தாத்தாவை கொண்டுறீங்க. நீங்க உங்க தாத்தாவை கொண்டீங்கன்னா உங்க அப்பா பிறக்க மாட்டாங்க. உங்க அப்பா பிறக்கலன்னா நீங்க பிறக்க மாட்டீங்க. சோ இப்படி எதுவுமே நடக்கலனா நீங்க இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கிளம்பி முன்னாடி போயிருக்க முடியாது. கரெக்டா, கேட்கவே கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல. அதுதான் கால பயணத்தோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நோவா சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நான் முன்னாடி ஃபியூச்சர்ல இருந்து நான் திரும்பி வந்து உங்ககிட்ட இந்த வார்னிங் எல்லாம் கொடுக்கறதுனால ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் செட் ஆஃப் உலகம் இருந்தால் மட்டுமே தான் நான் வந்து அங்க வந்து டைம் டிராவல் பண்ணி இங்க திரும்பி வர முடியும். பட் நான் இங்க வந்து இதெல்லாம் சொல்றதுனாலே வந்து ஃபியூச்சர் பாதிக்கப்படலாம், நிறைய பேர் வந்து செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாம போகலாம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் தனி கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ் அப்படின்னு இதை தான் சொல்லுவாங்க. நீங்க பாஸ்டுக்கு போய் உங்க தாத்தாவை நீங்க கொன்னீங்கன்னா, உங்க தாத்தா கொன்னதுனால வந்து உங்க அப்பா பிறக்க மாட்டாங்க, உங்க அப்பா பிறக்காததுனால நீங்க பிறக்க மாட்டீங்க. இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நீங்க டைம் டிராவல் கண்டுபிடிச்சிருக்கே முடியாது, நீங்க பிறந்திருக்கே மாட்டீங்க, நீங்க பின்னாடியே போக மாட்டீங்க. சோ தட் உங்க தாத்தா உயிரோட இருப்பாங்க, அதுக்கப்புறம் உங்க அப்பா உயிரோட இருப்பாங்க, அதனால நீங்க மறுபடியும் பிறப்பீங்கன்னு மாத்தி மாத்தி அல்டர்னேட்டிவா வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து டைம் டிராவல் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொன்னாலும் ஒவ்வொருத்தங்க கிட்ட நான் ஸ்டார்டிங்ல கேட்ட மாதிரி, இந்த நோவா கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதை தாண்டி நோவா மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு நீங்க வந்து சொல்லுங்க.
சொல்லுங்க. எனக்கு பர்சனலா நோவா கிட்ட கேட்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2030 வந்து ஜெயலலிதாக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்குள் என்ன நடந்துச்சுன்னு ரிவீல் பண்ணுவாங்களா இல்லையா, இல்ல அப்பமா இன்வெஸ்டிகேஷன் முடியுமா முடியலங்கிறத வந்து நான் வந்து நோவா பத்தி பர்சனலா கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க வந்து என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அண்ட் அதை தாண்டி டைம் டிராவல் பத்தின பேசுற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப இன்ட்ரெஸ்டடோட இருப்பாங்க, அவங்க கிட்ட வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேல் பி ரியலி ஹாப்பி. இதை பத்தி நீங்க கூகுள்ல ஃபர்தரா சர்ச் பண்ணீங்கன்னா எப்படி வந்து டோரா த எக்ஸ்ப்ளோரர் மாதிரி நோவா த டைம் டிராவலர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு இன்டர்நெட் லெஜண்ட், சோ நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் மோர் அபௌட் ஹிம். அண்ட் இந்த மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இதுவுமே வந்து நிறைய பேர் கேட்டதால்தான் பேசினேன். வேற ஏதாவது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஆஃப் பீட் டாபிக் பேசணும்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்க பர்சனலா எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் நோவா மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. என்ன நீங்க பர்சனலா கேட்டீங்கன்னா ரொம்ப ஃபிஷியா இருக்கு, டவுட் ரொம்ப இருக்கு, ஐ டோன்ட் ரியலி பிலீவ் ஹிம் கம்ப்ளீட்லி, ரொம்ப ஃபிஷியான ஒரு டாபிக் தான் இருக்கு. அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. See you next video. Until then, bye. மறுபடியும் சைனிங் ஆஃப் யுவர் சியர்ஸ்.